எல்லாருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரமாக நீட் தேர்வு சம்மந்தப்பட்ட பல செய்திகள் வந்துட்டுருக்கு. அதில் முக்கியமாக வந்து நம்ம ஒரு ரெண்டு செய்திகள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து என்னென்னா, நீட் தேர்வு மையம் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சில மாணவர்களுக்கு வந்து கேரளா, ராஜஸ்தான் இது மாதிரி வேறு மாநிலங்களில் போய் எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது சம்மந்தப்பட்டு ஏற்கனவே வந்து வழக்கு தொடரப்பட்டு நேற்று வந்து அந்த வழக்கில் வந்து தீர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து அந்த தீர்ப்பு வந்து வெள்ளிக்கிழமைக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வை பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன தோணுதுன்னா, சிபிஎஸ்இ வந்து ஏன் வந்து தமிழக மாணவர்களை வந்து மேற்கொண்டு வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லி தெரியலை. ஓகேங்களா? ஏன்னா வந்து இது மாதிரி முதலே முன்னறிவிப்பு எதுவுமே தெரிவிக்கலை. இது மாதிரி மாணவர்கள் எழுதக்கூடியவங்களுக்கு வேறு ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முன்னறிவிப்பும் தரப்படலை. ஆனால் வந்து இது மாதிரி அலோகேட் பண்ணியிருக்கிறது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று. மேலும் வந்து கடைசி நேரத்தில் இது மாதிரி அறிவிக்கிறது வந்து மாணவருடைய மனநிலையை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சே மறுபடியும் இதை செஞ்சுருக்காங்கன்னா, டெஃபினட்டாக வந்து மாணவர்கள் யாரும் இது மாதிரியான தேர்வில் வந்து தமிழக மாணவர்கள் தேர்ச்சி பெறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் மத்திய அரசும் சிபிஎஸ்சியும் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு திண்ணமான ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கு. அதுவும் கூட அதுதான் உண்மை ஆக்சுவலாக. ஏன்னா போன வருஷம் வந்து நமக்கு சிலபஸ் தப்பான சிலபஸ்ஸு, ஆனால் வந்து நம்மளை வலுக்கட்டாயமாக நீட் தேர்வு எழுதுன்னு சொன்னாங்க. நம்ம தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் பண்ணாங்க, ஆனால் இருந்தாலும் தேர்வு எழுத வச்சாங்க. இந்த வட்டமும் நம்ம போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த வட்டமும் என்ன செய்ய போகிறாங்க, தேர்வு வைக்க போகிறாங்க. நம்ம எழுதி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா வந்து போன வருஷம் நம்ம மாணவர்கள் யாரும் சரிவர வந்து மருத்துவ படிப்புக்கு போகலை. இப்போ இந்த வருஷமும் போகாட்டினா அதுக்கடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் வந்து தமிழக மருத்துவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, வேறு மாநிலத்துக்காரவங்க தான் இருப்பாங்க. இதனால் நமக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும். அப்போ கண்டிப்பாக நம்ம போராடுவோம். இங்கே வந்து தமிழக மருத்துவர்கள் தான் மருத்துவமனைகளை இருக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுவோம். அப்போ நம்ம ஒரு போராட்டத்தை போராடுறதுக்கு பதிலாக இப்போயும் போராடுவோம். அதே நேரத்தில் கண்டிப்பாக அந்த தேர்வில் நம்ம தேர்ச்சியும் பெறணும். அதுதான் நம்முடைய முக்கியமான நோக்கம். ஏன்னா இந்த மாதிரி மனநிலையை, ஒரு தவறான ஒரு மனநிலையை மாணவர்கள்ட்டு உருவாக்கி தேர்வு எழுத விடாமல், தேர்வில் வந்து தேர்ச்சி பெற விடாமல் பண்ணுறதுனால அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எதிர்த்து நம்ம இந்த தேர்வில் எழுதி தேர்ச்சி பெற வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை நல்ல தீர்ப்பு வரலாம், வராமல் கூட போகலாம். ஆனால் மாணவர்கள் எல்லாருமே உங்களுடைய ப்ரிப்ரேஷனை வந்து குழப்பப்படுத்திட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ குழப்பத்தில் வந்து நீங்கள் இப்போ ப்ரிப்ரேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டை வந்து விட்டு வேறு எங்கேயும் போயிட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். இது மாதிரியான சூழ்நிலைகள் நடக்கத்தான் செய்யும். நீங்கள் தைரியமாக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நமக்கு நல்ல தீர்ப்பே வராட்டினாலும் கூட மொதல் நாளே, தேர்வுக்கு மொதல் நாளே நீங்கள் தேர்வு மையம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் நியரஸ்ட்டில் ஏதாவது ஹோட்டலில் இருந்துச்சுன்னா ஸ்டே பண்ணுங்கள். வேறு வழி கிடையாது. நம்முடைய மனநிலையை நம்ம எவ்வளோ தூரத்தில் அமைதியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கிறோமோ அவ்வளோ தூரத்தில் நம்ம இந்த தேர்வு வந்து என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக வந்து பீட் பண்ணிடலாம், டெஃபினட்டாக பீட் பண்ணிடலாம். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய எலிஜிபிலிட்டி ஸ்கோருன்றது வந்து கம்மி. ஓகேங்களா? ஸோ ஒரு 200 மார்க்கிட்ட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி ஸ்கோரை தாண்டிடுவீங்க. ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி ஸ்கோரை தாண்டினதுக்கப்புறம் நமக்கு ஒரு கீ பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, 80% வந்து அந்த ஸ்டேட் மாணவர்களுக்கு வந்து என்ன செய்யணுமோ முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அந்த விதி மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவு நீங்கள் எல்லாருமே எலிஜிபிலிட்டி அப்படின்ற லெவலில் தாண்டிட்டிங்கன்னா டெஃபினட்டாக தமிழக மாணவர்கள் அதிகமாக வந்து நம்முடைய கல்லூரிகளில் வந்து போய் படிக்க போகலாம். ஓகேங்களா? ஒன்று. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 மார்க்கு அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம். ஓகேங்களா? எப்போவுமே இது மாதிரி எக்ஸாம் வரக்கூடிய அரசு வந்து டெஃபினட்டாக ஒரு 70% கேள்விகளை எல்லாரும் அட்டன் பண்ணுற அளவுக்கு தான் ரெடி பண்ணுவாங்க. அப்போ தான் அடுத்த வருஷம் தொடர்ந்து மாணவர்கள் எழுதுவாங்க, இன்கேஸ் அவங்க ஃபெயிலியர் ஆனாலும். ஏன்னா அவங்க மனசில் வந்து ஐயோ எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த எக்ஸாமு அப்படின்னு சொல்லி உருவாக்கிட்டோம்னா மாணவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருன்றக்காக, அதிகப்படுத்தணுன்றக்காக என்ன செய்வாங்கன்னா 70% வந்து எல்லாருனாலையும் எழுதக்கூடிய கேள்வியை தான் கேட்பாங்க. அப்போ டெஃபினட்டாக ஒரு 500 மார்க்ன்றதை நீங்கள் எடுக்க முடியும். அதனால் மாணவர்கள் யாரும் குழப்பம் அடைய வேண்டாம். உங்கள் மனநிலையை மேலும் வலுப்படுத்துங்க. கண்டிப்பாக ஜெயிச்சாகணும். இது மாதிரி நம்மளை ஒடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு வர்க்கத்துக்கு எதிராக நம்ம கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு தேர்வில் வந்து தேர்ச்சி பெறுறது தான் சரியான பதிலடியாக இருக்கும். போராட செய்வோம், நீட் தேர்வு வேணாம்னு சொல்லி போராட செய்வோம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய உரிமையும் நம்ம காப்பாற்றணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த முதல் செய்தியிலேருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அடுத்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா, மருத்துவ படிப்புக்காக இந்த கட் ஆஃப் மதிப்பெண் இருக்குல்ல, அதில் வந்து 15% வந்து மத்திய அரசு குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்கது. இது மாணவர்களுக்கு வந்து அவருடைய மனநிலையை வந்து நல்லப்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ நமக்கு ஒரு சைடு வந்து கெட்டது பண்ணாலும் இன்னொரு சைடு வந்து ஓரளவு ஒரு நல்ல விஷயம் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எலிஜிபிள் ஸ்கோரை நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, போன வட்டம் வந்து பார்த்திங்கன்னா 600 அப்படின்னு சொல்லி மற்ற மாநிலங்கள்லாம் இருந்துச்சு. நம்ம மாநிலத்தில் வந்து 400 450 to 500 அந்த லெவலில் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு 15% வந்து குறைக்கிறாங்கன்னா டெஃபினட்டாக இது இன்னும் கொஞ்சம் குறையும், ஓகேங்களா? ஸோ அப்போ நம்முடைய டார்கெட் வந்து அரௌண்ட் 500 to 550 அப்படின்ற அளவுக்கு நம்ம டார்கெட் பண்ணோம்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 120 கேள்விக்கு வந்து நம்ம சரியான பதில் எழுதிட்டோம்னா, டெஃபினட்டாக இந்த எக்ஸாமில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக தேர்ச்சி பெற்றலாம், ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் வந்து நமக்கு நல்ல நியூஸாக இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயத்தில் இது கெட்ட நியூஸும் கூட தான். ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு வந்து வேறு மாநிலங்களில் வந்து நம்மளை எழுத வச்சுட்டு, ஓகேங்களா, நம்முடைய மனநிலையை வந்து ரொம்ப சோதிக்க வச்சுட்டு இந்த 15% கொடுக்குறனால நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது உண்மையிலேயே, ஓகேங்களா? ஸோ இது வந்து வேறு மாணவர்களை வந்து அதிகமாக உள்ளே கொண்டு வரதுக்குரிய ஒரு கீ பாயிண்ட்டும் கூட. ஆனால் இப்படி தான் வந்து என்னென்னா மத்திய அரசும் சிபிஎஸ்சியும் உருவாக்கியிருக்கு. ஆனால் நம்ம அதை பீட் பண்ணணும், இதை நம்ம பயன்படுத்திக்கிறணும், ஓகேங்களா? ஏன்னா இந்த 15% மூலமாக கிட்டத்தட்ட வந்து 18,000 மாணவர்கள் பலன் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இந்த 18,000 மாணவர்களில் நம்ம அதிகமான எண்ணிக்கையில் கண்டிப்பாக இருக்கணும், ஓகேங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அரசுக்கு எதிராக வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும், ஜெயிச்சுட்டு நம்முடையும் மருத்துவ படிப்பை வந்து தொடர முடியும். நம்ம இப்போ மருத்துவ படிப்பை தொடர்ந்தால் தான் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எலிஜிபிள் கேண்டிடேட், ஓகேங்களா, தமிழ்நாட்டுக்கு வந்து இருப்பாங்க. எலிஜிபிள் கேண்டிடேட் கரெக்டான மருத்துவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு இல்லாட்டினா 5 வருஷத்துக்கு அப்புறம் வேறு மாநிலத்திலேருந்து தான் வந்து உட்கார வருவாங்க. இதில் வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்களும் கண்டிப்பாக நல்லபடியாக மருத்துவம் பார்ப்பாங்க, ஆனால் பார்த்தாலும் நம்முடைய மக்களுக்கு வந்து புரிகிற பாஷையில் வந்து கண்டிப்பாக பேச மாட்டாங்க. அப்போது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை எழுப்புறதுக்கு பதிலாக இப்போவே நம்ம தேர்ச்சி ஆயிக்கிறோம், அது நல்லதும் கூட. நீட் தேர்வை வந்து கண்டிப்பாக தடை செய்யணும், அதுக்கும் நம்ம போராடுவோம். அதே நேரத்தில் தேர்ச்சி பெற்று நம்ம கரெக்டாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கும் போவோம், ஓகேங்களா? ஸோ நம்முடைய கடமையும் விடக்கூடாது, நம்முடைய உரிமையும் விடக்கூடாது. இது ரெண்டையும் நம்ம கட்டி பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக நம்முடைய மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ யாரும் உங்களுடைய மனநிலையிலேருந்து கொஞ்சம் கூட இறங்கிறாதீங்க, தைரியமாக படிங்க. ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து ஒரு 15 வருஷம் கொஸ்டின்ஸ்லாம் எல்லா இதுலேயுமே இருக்குது, ப்ளஸ் நோட்ஸ் இருக்குது, உங்களுடைய புத்தகம் ரொம்ப போதுமானது, உங்களுடைய +1 +2 புத்தகம் ரொம்ப போதுமானது. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஒரு 15 இயர்ஸ் கொஸ்டின் எடுத்து இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறக்கூடிய ஸ்டேட்டு இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் கொஸ்டினாக நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணிங்கனாவே டெஃபினட்டாக ஒரு 500ன்றதை வந்து அசால்ட்டாக நீங்கள் எடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரியான செய்திகள், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போதும் உங்களுடைய மனநிலையில் வந்து கொஞ்சம் கூட தளர்ந்துடாதீங்க, ஓகேங்களா? அப்போ தான் வந்து நீங்கள் ஈஸியாக வெற்றி பெற முடியும். மனநிலை, நல்ல முயற்சி, ஓகேங்களா? ஸோ டெடிக்கேஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் வந்து ஜெயிச்சிருவீங்க. ஸோ நீட் தேர்வு எழுதக்கூடிய தமிழக மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.